வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயாவின் வேதாந்தம் என்கிற நூலை ஒளி நூலாக கொடுத்துள்ளோம். அனைவரும் கேட்டு பயன்பெற்றிடுங்கள். இந்த வேதாந்தம் புத்தகத்தின் நுழைவாயிலில் ஐயாவின் கருத்துக்கள் இப்படி உள்ளன. நுழைவாயில். வேதாந்த சித்தாந்த பண்டிதர் ஒருவர் ஒருமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நம்மிடம் பேசினார். உங்களுடைய நூல்களில் நீங்கள் சாஸ்திரங்களுக்கு விரோதமாக பேசுவது போன்ற ஒரு துணி உள்ளது. உங்களது கருத்துகளும் புத்தரது கருத்துகளும் ஒரே விதமான அடிப்படையை கொண்டவை. புத்தர் சாஸ்திரங்களுக்கு விரோதமாக பேசுவதாக பலரும் கருதுகின்றனர். உண்மையில் புத்தருடைய கருத்துகளும் சாஸ்திரங்களின் கருத்துகளோடு முரண்படவில்லை. அதுபோல நீங்களும் சாஸ்திரங்களுக்கு முரண்படவில்லை. சாஸ்திரங்கள் கூறும் சொற்களை பயன்படுத்தாமல் நீங்கள் வேறு சொற்களை பயன்படுத்துவதால் நீங்கள் புதிதாக எதையோ கூறுவதை போன்ற தோற்றம் உள்ளது. உண்மையை கூறும் எவரும் சாஸ்திரங்களுக்கு விரோதமாக கூறிவிட முடியாது. இப்படி அவர் எடுத்து கூறினார். நாம் ஓரளவு சாஸ்திரங்களோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் சாஸ்திரங்களில் நாம் பாண்டித்யம் பெற்றிருக்கவில்லை. சாஸ்திரங்களை பாடமாக படிக்காவிட்டாலும் சாஸ்திரங்கள் கூறும் மையக்கருத்தை ஓரளவு புரிந்து கொண்ட நிலையில்தான் நாம் நமது அனுபவத்தையும் ஆய்வையும் இணைத்து நமது கருத்துக்களாக்கி வழங்கி வருகிறோம். சாஸ்திரங்களில் புலமையுள்ள பலரை பார்த்திருக்கிறேன். சாஸ்திரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டனவோ அதனை அவர்கள் புரிந்து கொண்டதாக தோன்றவில்லை. பலர் புலமையை காட்டும் சான்றோர்களாக இருக்கிறார்களே தவிர ஞானத்தையும் விடுதலையையும் அடைந்தவர்களாக தெரியவில்லை. சாஸ்திரங்களை நீங்கள் படிப்பீர்களேயானால் ஒன்றை நீங்கள் காணுவீர்கள். ஞானத்தையும் விடுதலையையும் சாஸ்திரங்கள் எட்டாக்கனியாக்கிவிடும். சராசரி மனிதரால் அடைய முடியாத ஒன்றாக விவரித்துவிடும். நமது அணுகுமுறையில் ஞானமும் விடுதலையையும் எளிமையாக்கப்பட்டு விட்டன. இதனை பலரும் எளிதாக புரிந்து கொண்டாலும் இது மிக மிக எளிமையாக இருக்கும் காரணத்தினால் இவ்வளவு எளிமையாக இருக்கும் இது எப்படி மிகவும் உன்னதமான ஒன்றாக இருக்க முடியும் என்று தடுமாறி விடுகின்றனர். நமது புரிதலை உறுதி செய்து கொள்ளும் நோக்கத்தில் இந்நூல் எழுதப்படுகிறது. இதன் முதல் பகுதியில் சாஸ்திரங்கள் கூறும் உண்மைகள் மட்டும் சாஸ்திரங்களின் வார்த்தைகளில் விளக்கப்படுகின்றன. இரண்டாவது பகுதியில் நாம் என்ன கூறுகிறோம் என்பது மட்டும் நமது வார்த்தைகளில் விளக்கப்படுகின்றன. மூன்றாவது பகுதியில் முதல் பகுதியையும் இரண்டாவது பகுதியையும் ஒப்பிட்டு அவற்றில் நாம் எவற்றையெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்கிறோம். சாஸ்திரங்களில் ஈடுபாடு அற்றவர்கள் இந்நூலின் முதற் பகுதியை படிக்கும் போது தேவையில்லாமல் குழம்பிக் கொள்ள வேண்டாம். புரிந்த வரைக்கும் போதுமானதாகும். இரண்டாம் பகுதியும் மூன்றாம் பகுதியும் மட்டுமே முக்கியத்துவமானவையாகும். ஆகவே அதற்கு பயன்படும் அளவில் முதலாவது பகுதியை படித்து புரிந்து கொண்டால் போதுமானதாகும். ஒரு உண்மையை போதிப்பதற்காகவே பலரும் பலவிதமான வழிமுறைகளில் பலவிதமான வார்த்தைகளில் முயல்கின்றனர். அனைவரும் நல்ல நோக்கத்திற்காகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மொழிகளும் உத்திகளும் வேறுபட்டுள்ளதால் வேறு எதையோ கூறுகிறார்களோ என நாம் தவறாக புரிந்து கொள்கின்றோம். நான் கல்லூரியில் படிக்கும் போது ஒரு முகாமில் கலந்து கொள்வதற்காக ஊட்டி சென்றிருந்தேன். மலை வாசஸ்தலம் சென்றது அதுதான் முதல் முறை. காலையில் மற்ற மாணவர்களுடன் நானும் கடைவீதிக்கு சாமான்களை வாங்க சென்றிருந்தேன். தலையில் தேய்ப்பதற்கு தேங்காய் எண்ணெய் வாங்குவதற்காக ஒரு பாட்டிலும் எடுத்து சென்றிருந்தேன். அந்த காலத்தில் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள் கிடையாது. கடைக்காரரிடம் எண்ணெய் இருக்கிறதா என்று கேட்டேன். அவரும் இருக்கிறது என்று பதில் கூறினார். எண்ணெய் தருமாறு கேட்டு பாட்டிலை அவரிடம் கொடுத்தேன். அவர் பாட்டிலை என்னிடமே திரும்ப கொடுத்தார். பாட்டிலை என்னிடமே ஏன் திரும்ப கொடுக்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை. ஏன் தேங்காய் எண்ணெய் இல்லையா என்று அவரிடம் மீண்டும் கேட்டேன். இருக்கிறது என்று ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு அவர் வேலையிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தார். எண்ணெயை அளந்து கொடுக்கும் நேரம் வரவில்லை போலும் என்று நினைத்து நானும் பொறுமையாக இருந்தேன். அந்த கடைக்காரர் கத்தியை எடுத்து வெண்ணெய் போன்ற எதையோ வெட்டி எடுத்து ஒரு வாழை இலை துண்டில் வைத்து மடித்து என்னிடம் கொடுத்தார். தேங்காய் எண்ணெய் தான் உறைந்து அப்படி கட்டியாக இருந்தது. ஒரே செய்திதான், ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்பவும் தகுதிக்கு ஏற்பவும் பலவிதமான விளக்கங்களை கொடுத்துதான் உண்மையை புரிய வைக்க வேண்டியுள்ளது. அதனால் உண்மையை விளக்குபவர்களிடம்
குறை காண்பது அழகன்று. திறந்த மனதுடன் உண்மையை அறிவது ஒன்றையே குறியாக கொண்டு அணுகுவதுதான் ஆன்ம சாதகர்களின் சரியான பண்பு. எனது நண்பர் ஒருவர் சிவபக்தி மிகுந்த உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தார். அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி கிடந்திருக்கிறார். ஒருமுறை அவர் ஒரு சிவ ஆலயத்திற்கு சென்றபோது அவருக்கு சிவனுடைய அருள் கிடைத்தது போன்ற ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது. அதிலிருந்து அவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டு சிவன் மீது எப்போதும் பக்தியுடன் இருக்கும் வாழ்க்கையில் ஈடுபாடு காட்டி வந்தார். அவர் தனது பக்தி அனுபவங்களை பலவாறாக கூறி வந்தார். சிவனுடைய கருணையையும் பெருமையையும் பேசி வந்தார். அவை அனைத்தும் அவரது அனுபவங்கள். அதில் கேள்வி கேட்க எதுவுமே இல்லை. அவர் கூறுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் வகையில் மிகவும் யதார்த்தமாக இருந்தது. அவர் தனது அனுபவங்களை விவரிக்கும் போது இடையிடையே பக்தியின் மேலீட்டினால் அவரது கண்களில் இருந்து கண்ணீரும் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. சிவனுடைய கருணையை எண்ணி அவர் கண்ணீர் உகுத்ததில் எனக்கு எந்த ஆச்சரியமும் ஏற்படவில்லை. அவருடைய நன்றியுணர்வு கண்ணீராக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அவருடைய இதயத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் என்னை மிகவும் வசீகரித்து விட்டன. ஆனால் அவர் தொடர்ந்து சொன்ன வார்த்தைகள் தான் என்னை நிமிர்ந்து உட்கார வைத்தன. சிவனுடைய கருணையே கருணை. சிவனுடைய கால் தூசிக்கு கூட திருமால் சமமாக மாட்டார். அவர் பன்றியாக உருவெடுத்து பூமியை துளைத்து சென்ற போதும் சிவனுடைய பாதங்களை காண முடியவில்லை. அவர் ஒரு கபட வேடதாரி. இப்படி பலவாறாக திருமாலின் சக்தியற்ற நிலையை பற்றி கூற ஆரம்பித்து விட்டார். இறைவனுடைய அருளை பெற்றதும் அதனால் வாழ்க்கையை சீராக்கி கொண்டதும் அவர் மீது பக்தி விசுவாசம் கொண்டதும் சரியானதுதான். ஆனால் திருமால் ஏன் அவரிடம் வந்தார்? அவரை பழிக்க வேண்டிய காரணம் இவருக்கு ஏன் வந்தது? நாம் ஆற்றை கடப்பதற்காக ஒரு படகு துறைக்கு வந்துள்ளோம். நமக்கு பிடித்தமான படகில் ஏறி ஆற்றை கடப்பதுதான் நமது நோக்கம். எந்த படகு நல்ல படகு, எந்த படகு அழகாக இருக்கிறது, எந்த படகு அருவறுப்பாக இருக்கிறது என்று அவற்றின் வெளித்தோற்றத்தை ஆராய்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் நமது பயணத்தை முடிப்பது எப்போது? தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் பந்தாடி தனது படகுதான் சிறந்த படகு என்று கூறும் பண்டிதர்களாக மாறிவிடக் கூடாது என்பதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு தத்துவ கருத்துக்கள் மிகவும் பிடித்தமானவையாக இருக்கலாம். அந்த தத்துவ கருத்துகளுக்கும் அவற்றை உருவாக்கியவர்களுக்கும் நாம் நன்றியுடையவர்களாக இருக்கலாம். அதற்காக நாம் நமது மனதின் நடுநிலையை இழந்துவிடக் கூடாது. நமது மனதின் நுழைவாயிலை மூடிவிடக் கூடாது. நாம் திறந்த மனதோடு அனைத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களை குருமுகமாக கற்க வேண்டும் என்று கூறுவது இதற்காகத்தான். குரு என்பவர் உண்மையை உணர்ந்தவராக இருக்கும் பட்சத்திலேயே அவர் எல்லா விதமான தத்துவ சிந்தனைகளுக்குள்ளும் ஊடுருவி இருக்கும் மெய்ஞானத்தை வெளிப்படுத்தி காட்ட முடியும். அப்படியொரு குருநாதர் கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்வது? திறந்த மனதுடன் நீங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்களேயானால் உங்கள் உள்ளமே உங்களுடைய அகக்குருவாக இன்னர் குருவாக இருந்து மெய்ஞானத்தை உங்களுக்கு விளக்கிக் காட்டும். உங்களுடைய தேடுதலும் முயற்சியும் வெற்றியடைய எமது நல்வாழ்த்துக்கள்.